அதுக்கப்புறம் சென்னை வந்து நம்ம எங்க வந்துருக்கோம்னா, சிங்கப்பூர்ல மெரினா பே சாண்ட்ஸ்ல வந்து கிறிஸ்துமஸ் அலங்காரம் பக்கம் தெரியுதா உங்களுக்கு? இதுதான் பார்க்க வந்திருக்கோம். இதுதான் வந்து முன்னாடியோட என்ட்ரன்ஸ், மெரினா பே சாண்ட்ஸ். இப்போ உள்ளவே நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, முன்னாடி என்ட்ரன்ஸ்ல அழகா கிறிஸ்துமஸுக்கு வந்து அலங்கரிச்சிருக்காங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாதங்கள் கரெக்டாக இருக்கிறது. இப்போவுமே அட்டகாசமாக இந்த மாலில் வந்து இவ்வளோ அழகாக அலங்கரிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கிறது. நீங்களும் சிங்கப்பூரில் இருந்தால் கண்டிப்பாக இதை வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். நம்பருங்க, நிறைய பேர் வந்து சுற்றி பார்க்க தான் வந்திருக்காங்க, ஃபுல்லாக ஃபோட்டோஸ் தான் எடுக்கிறாங்க. இங்கே வந்து இந்த மாலை சுற்றி பார்க்கறதுனாலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நேரம் போகிறதே தெரியாது, அந்த அளவுக்கு இங்கே இந்த மாலை அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே வந்து நிறையா மாலில் நிறையா இடங்கள் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. அது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா உங்களுக்கு புரியும். பாருங்கள், இந்த மால் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ தான் அலங்கரிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து அந்த மாலில் சைடில் இருக்குல்ல, மேலே சைடில் அப்புறம் மேலே தொங்க போட்டிருக்காங்களா, அது இந்த வடிவத்தில் தான் அங்கே இருக்குது. நீங்கள் வந்து எப்போனாலும் வந்து பார்க்கலாம். 24 hours ஓப்பன் தான். அதுவும் இரவு நேரத்தில் வந்தால் அவ்வளோ அழகாக இருக்கும். லைட்லாம் போட்டு, சீரியல் செட்லாம் போட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த சைடில் இருக்க கண்ணாடி ஃபுல்லாகவே லைட் சீரியல் செட் தான், சீரியல் தான் போட்டிருக்காங்க. சரியாக நம்ம அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் வந்து கேண்டியனு, அப்புறம் வாட்சு, ஐஃபோனு கடை எல்லாமே இங்கே வந்து ஷோரூம்பு நிறைய இருக்கிறது. நீங்கள் வந்தால் கண்டிப்பாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கு நேரம் போகலன்னா நீங்கள் வந்து நேரே எம்ஆர்டி எடுத்து அப்படியே சுற்றி பார்க்கணும்னா மெரினா பே சாண்ட்ஸ்க்கு வரலாம். எவ்வளோதான் மனசில் கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏரியாவில் வந்து அப்படி சுற்றி பார்த்து தெரியும் போது எந்த கஷ்டங்களும் இருக்காது. மறுநாள் வேலைக்கு போகும்போதும் அழகாக இருக்கும். சரியா, இது வந்து சுழல் மாதிரி இருக்கா, இது வந்து செயற்கையாக ரெடி பண்ணது. வந்து சுற்றி தண்ணி வடிது தெரியுங்க, அதை வந்து சுற்றி சுற்றி வர்றது. இதோட தண்ணி வந்து கீழே சாடும், அது வந்து எப்படி இருக்குது இப்போ நம்ம பார்ப்போம். இந்த மேலே சுற்றிட்டுல அதுதான் இது. அதாவது இந்த மாலுக்குள்ள ஒரு அருவி மாதிரி வச்சு அதில் வந்து போட்டிங்லாம் பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே இருந்தது. சைடில் அப்படியே சுற்றி பார்க்கணும், ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதாவது நம்ம ஊரில் அருவி வந்து மலையில் தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு மாலுக்குள்ளே ரெடி பண்ணியிருக்காங்க, அவ்வளோ அழகாக சுற்றி டேபிள் போட்டு இதெல்லாம் வந்து சாப்பாடு, அதாவது ரெஸ்டாரண்ட் இருக்கலாம், இங்கேருந்து சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே இருந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அதுக்காகவே இது வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் சிங்கப்பூரில் இருந்தால் மறக்காமல் கண்டிப்பாக வாங்க, வந்து பாருங்கள். சிங்கப்பூர்ல இல்லை, வெளியூர்ல ஊர்ல இருந்தாலும் வந்து இந்த யாவது ஏரியா வந்து பாருங்க. இந்த பாருங்க, மேப்பாலம் பிரிச்ச மாதிரி இருக்கான், அது இந்த வழியா தான் போட்டு உள்ள வழியும் வரும். சுத்தி இருந்து எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க, ரசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ட்ரீ, அதாவது கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து கிறிஸ்மஸ்க்காக அங்கங்கே இந்த மாதிரி வச்சுருக்காங்க, எல்லா இடமும் வச்சுருக்காங்க.
இதில் வந்து 5 ஃப்ளோர்ட்டு இருக்குது. நீங்கள் வந்து சுற்றி பார்க்கறதுக்கே 1 நாள் ஆகும், அந்த அளவுக்கு இங்கே வந்து இருக்குது. அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து சுற்றி பார்க்கலாம். இது வந்து அந்த பில்டிங்கோட மேல் கூரை. இந்த மாதிரி ட்ரீ தான் ஃபுல்லாக அலங்கரிச்சிருக்காங்க மாலை ஃபுல்லாகவே. கிட்டத்தட்ட மாலைக்குள்ளே 2-3 இடங்களில் உங்களுக்கு கிறிஸ்மஸுக்கு இந்த ஃப்ரெண்டில் இருந்து அந்த மாதிரி அலங்கரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்க மாதிரி இங்கேயும் ஒரு சின்னதாக அலங்கரிச்சிருக்காங்க கிறிஸ்மஸுக்கு. மான்லாம் வச்சு 2 மான், அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு இதுலேயும் அலங்கரிச்சிருக்காங்க. அந்த பக்கத்தில் லைட்டிங் செட் போட்டிருக்காங்க, அதாவது எல்இடி மாதிரி. இது நம்ம ஓடுனா பின்னாடி அந்த வெடி போலாம்ல, அந்த மாதிரி இது ஒரு ஷோ நடத்துல. இது வந்து குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே இதில் உள்ள விளையாடுறாங்க. அந்த பக்கத்தில் கூட்ட மாதிரி தான், இது எல்லாமே ரெஸ்டாரண்ட் சாப்பாடு கடை தான். பாருங்க, யாருமே வீட்டில் சமைக்கிறதே கிடையாது, எல்லாருமே கடையில் தான் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் தான், சிங்கப்பூரை பொறுத்தவரையில் அதிகமாக ரெஸ்டாரண்ட் தான் இருக்கும், கடைகள் சாப்பாடு கடை தான் அதிகமாக இருக்கும். யாருமே சமைக்கிறது இல்லை, காலையில் மாலையில் இரவு எல்லாமே கடையிலேயே சாப்பிட்றதுனால அங்கங்கே கேன்டீன் தான் இருக்கும். உங்களுக்கு இதில் தெரியுதா, எல்இடி பல்ப் மாதிரி, அந்த பாம்பு போகிற மாதிரி, தவளை காடுற மாதிரி, அப்புறம் ஒரு பெரிய மீன் வரும் அந்த போது தெரியாது, சென்டரில் போகுது பார்த்தீங்களா. இதை வந்து மேல இருந்து எப்படி இருந்து பார்த்து பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் சிங்கப்பூர்ல இருந்தால் மறக்காம வாங்க, வந்து பாருங்க. சிங்கப்பூர்ல சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கு. அதே போல் மெரினா பே வந்து இது வந்து சரியான ஃபேமஸ். சிங்கப்பூர்ல வந்தவங்க யாருமே இந்த மெரினா பேக்கு வராமல் போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கப்பல் பில்டிங்கு, அப்புறம் இந்த சிங்க வயல தண்ணி ஊற்றுறது எல்லாமே இங்கே தான் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அருமையாக பார்க்கலாம். அதே போல் அந்த ஃப்ரெண்டில் வாட்டர் ஷோ நடக்கும் நைட்டுக்கு. பின்பக்கம் இது பக்கத்தில் ஒரு மெரினா பே கார்டன் இருக்குது, அதில் வந்து அதுவும் நைட்டு ஷோ நடக்கும், லைட்டிங் ஷோ. மேலே ஏறி போகலாம், அதுக்கும் காசு. பக்கத்தில் அப்புறம் நீர்வீழ்ச்சி மாதிரி இயற்கையாகவே பண்ணி வச்சுருக்காங்க சிங்கப்பூரில், அதுவும் இது பக்கத்தில் தான் இருக்குது. ராட்டணம், பெரிய ராட்டணம் இருக்குது, ராட்சத ராட்டணம். இந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து இந்த மெரினா பே சாண்ட்ரை சுற்றி நிறைய இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஒன்று ஒன்றா ஒன் பை ஒன்பா பார்க்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து மெரினா பே சாண்ட்ருக்கும் வெளியே, அதாவது இந்த ராட்டணம் தெரியுதா, இது இது வந்து ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு நடப்பத அதே அரங்கே போட்டிருக்கேன். பெரிய பெரிய பில்டிங்கு வந்து கிறிஸ்மஸ்க்கு அலங்கரிச்சது. சிங்கப்பூர் பொறுத்தவரையில் நிறைய இடங்களில் வந்து கிறிஸ்மஸுக்கு அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒச்ச ரோடு தான் ஃபேமஸான ஏரியா கிறிஸ்மஸ்னா. அதே மாதிரி எல்லா மால்லேயுமே மேக்சிமம் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது, நீங்களும் வந்து பாருங்கள். இதே மாதிரி கார்டன் பேலையும் வந்து டிசம்பர் 1 ஜனவரி 1 வரை கிறிஸ்மஸ்க்காக அலங்கரிக்க போகிறாங்க. அது 1 தான் ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தால் அதையும் போய் பாருங்கள். கிட்டத்தட்ட 1 ஓப்பனில் இருக்கு. அது வந்து அங்கேயும் இந்த வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்குது, 1 தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அது வந்து இந்த தண்ணி நீர்வீழ்ச்சி இருக்குல்ல, அந்த தண்ணி வந்துகிட்டே இருக்கான், நம்ம ஊரில் ஓட மாதிரி இருக்குல்ல, அதில் தான் போட்டிங் வரும். இந்த சென்டரில் இந்த மாதிரி சாப்பாடு கடையும் வச்சுருக்காங்க.
இந்த பாருங்க இந்த போட்லாம் இருக்குதுல, இங்கிருந்தா வந்து அந்த நீர்வீழ்ச்சி மாதிரி தண்ணி சடிச்சில் அங்கே வர போயிட்டு வர்றதுக்கு 4 பேருக்கு வந்து $15 கொடுத்தீங்கன்னா அந்த மாலை வந்து இந்த மாதிரி அடிச்சுட்டு பாட்டே வரலாம். அதில் அவங்க ஃபோட்டோவும் எடுத்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து அதே மாலுக்குள்ள இன்னொரு பக்கம், இதுவும் கிறிஸ்மஸ் ட்ரீ கிட்டத்தட்ட ஒரு 5 மரங்கள் வச்சு இதை வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த அனைவருக்குமே நன்றி. இந்த மாதிரி புது புது அப்டேட் இருந்தால் பார்க்கணும்னா நடராஜன் பாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருந்த அனைவருக்குமே நன்றி, தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச், நன்றி, வணக்கம்.